அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருந்தோம். அதே டயத்தில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 347 கீழே செல் சான்ஸ் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கரண்ட்டு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். என்றைக்குமே ஒரு பை சான்ஸ் கொடுத்தா ஆல்மோஸ்ட் வந்து 300-400 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆகிருக்கு. அது எதனால் டவுன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சாவே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா, நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ADX பிவோட் பாயிண்ட் சூப்பர் டென்ட் மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். அதே டயத்தில் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ க்ரூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், பேங்க்டாக இருக்கட்டும், ட்ரெண்டு எப்படி இருக்குது இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை முன் வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் குறையுது. அப்போ அந்த ADX-ஓட ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிறத ஒரு அர்த்தம். ஸ்ட்ராங்கான செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் ஓகே, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு ஓகே, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானாதி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. பட் நம்ம வந்து ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் ரெட் லைன் நம்மளுக்கு தேவை. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பண்ணலாமா, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்குறோம். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டிஷன் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் இன்னும் கண்டிஷன் கரெக்டாக இல்லை. 15 மினிட்ஸில் ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் லைனாக நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் 2 பாயிண்ட். நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலுமே இப்போ 46 என்ட்ரி எடுத்தீங்கன்னா 48 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இல்லை 45 என்ட்ரி எடுத்தால் 47 ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்கள். நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 43, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 32, அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 310 வரைக்கும் போகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, எந்த இடத்துல நிற்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். காரணம் என்னென்னா டெய்லியில் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாவே நம்ம செல்லுக்கு மாறிக்கிறணும். ஆனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்க்காக இறங்குது, அதனால மினிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியில் வர்றது நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX வந்து ப்ராஃபிட் புக்கிங் ADX. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன செட் பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நேற்று வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம், 8080 கீழே செல்லுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 7600, அதுக்கடுத்து 6950 நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஈவினிங் 5 PM ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தோம், 8080 கீழே பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ராடனரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆகியிருந்தது. அதனால் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் முன் வச்சுருந்தோம். அதே டயத்தில் 5 மினிட்ஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாமானா இப்போ தான் உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு பிரேக் அவுட். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு அப் அண்ட் டவுனுக்குள்ளே தான், ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஈவினிங் டயத்தில் இப்போ தான் ஒரு 5 o'clock கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஃபாலோ ஆகிருக்கு. சரிங்களா, இது வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று சொன்னதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு. சரிங்களா, காரணம் என்னென்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து தொடர்ச்சியாக நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் மட்டுமே ப்ராஃபிட். அதே டயத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வாட்ச்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதுவுமே மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறது கிடையாது. நீங்கள் ஒருவேளை ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட்டிருந்தால் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட், நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 2000 மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ், சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்து. அப்போ எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலுமே டவுன் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. சரிங்களா, மெயினாக நம்ம சொல்கிறது என்னென்னா மந்த்து ஆரம்பத்துலேருந்து 15 டேஸ் வரைக்கும் ட்ரெண்டு வந்து கரெக்டாக அப் ட்ரெண்டாகவோ டவுன் ட்ரெண்டாகவோ இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி, அதனால தான் உங்களுக்கு சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு. மேபி நாளையிலேருந்து இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா டெய்லியில் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க அப்படிங்கிறத மீண்டும் நம்ம சொல்கிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா, நம்மளோட சேனலை ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.